அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சாப்டர் 75 பேரண்டல் கைடன்ஸ் இன் சோஷியல் அஃபேர்ஸ், அத்தியாயம் 75 சமூக உறவுகளில் பெற்றோரின் வழிகாட்டுதல் என்கிற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். பிள்ளைகளையும் வாலிபர்களையும் தீமையான செல்வாக்கு சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியுது. வெளியே சமுதாயத்தில் மற்றவங்களோட பழகும் நம் பிள்ளைகளின் குணங்கள் எப்படி வணையப்படுதுன்னு நம்ம யோசித்து பார்க்குறோமா? பெரும்பாலும் தீமையான காரியங்களையே அதிகமாக கற்றுக்கிறாங்க. வாலிபர்கள் யோசித்து முடிவெடுக்கும் காரியங்களை இன்னும் முதிர்ச்சி அடையாத நிலையில் முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி எது சரி எது தவறுன்னு சரியாக தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் தவறான காரியங்களை தேர்ந்தெடுத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. திருமதி எலன் ஒயிட் சொல்கிறாங்க, பூமியில் உள்ள எல்லா பெற்றோர்களும் சத்தத்தை கேட்பாங்கன்னா அவங்க பிள்ளைகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கை தேவைன்னு சொல்லும் சத்தத்தை கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வீட்டில் ஆவிக்குரியவைகளை சொல்லிக் கொடுக்கறதுல தவறினா வெளியே ஆபத்தான காரியங்களை சுலபமாக கற்றுப்பாங்க. கவனம் பெற்றோர்களே, அவங்க நண்பர்களும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுப்பதனால் வரும் ஆபத்து. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு போவதும் வருவதுமா இருக்க நீங்கள் அனுமதிக்காதீங்க. நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம், பெண்களும் ஆண்களும் அவங்க வெளியே எங்கே போகிறாங்கன்னு சொல்கிறதே இல்லை. தெரிஞ்சால் போக விடமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் தெரியாமல் போகிறது ரொம்ப ரொம்ப தவறு. எங்கள் பிள்ளைங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துப்போம். இந்த காலத்தில் எத்தனை பெற்றோர்கள் இப்படி சொல்கிறத கேட்டிருப்பீங்க? இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதிகமாக சுதந்திரம் கொடுப்பதும் அதிகமாக கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதும் ஆபத்து. வேதம் நமக்கு சொல்லும் வழிகளை நம்ம பிள்ளைகளை தேவனையும் பெற்றோர்களையும் சார்ந்து வாழ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குடும்பங்களில் ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். 10 கட்டளைகளின் அர்த்தத்தையும் அவசியத்தையும் புரிந்து வைத்திருக்கோம். நாம் பிள்ளைகளை வளர்ப்பதில் அனாவசியமாக அவங்கள விட்டுடுறோம். இது தவறு. எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு விதிமுறைகள் இருக்கணும். அந்த விதிமுறைகளுக்கு கட்டாயமாக இல்லை, அன்போடு கீழ்ப்படியணும்னு சொல்லி தரணும். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, வீட்டுக்கு லேட் நைட் வர்றது, இது போன்ற காரியங்களில் ஆரம்பத்திலேயே சரி செய்ய உதவி செய்யுங்க. வாலிபர்களாகிய உங்கள் பிள்ளைங்க வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தவறான ஒரு நட்பு இருந்தாலே போதுமே, கார்ட்ஸ் விளையாடுறது, சூதாட்டம், புகைப்பிடிக்கிறது, மது குடிப்பதுன்னு அடுக்கடுக்காக காரியங்களை வேகமாக சுலபமாக கற்றுப்பாங்க. விதிமுறைகளை கடைபிடிக்கிறதால கீழ்ப்படிதலை கற்றுப்பாங்க. பொறுமையாக கிறிஸ்துவின் சுபாவத்தை உங்கள் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும்னா மேல் சொல்லிய காரியங்களில் கவனமாக இருங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளோட நண்பர்கள் தவறான பழக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயம் அவங்களும் நாளடைவில் தவறான காரியங்களில் ஈடுபடுவாங்க. இதனால் அவங்க இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட காரியங்களை உதறி தள்ளிட்டு தவறு செய்யதான் ஈர்க்கப்படுவாங்க. பெற்றோர்களே, அதனால தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்ட நண்பர்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக சாபமானு நீங்கள் யோசித்து செயல்படுங்க. அநேக பெற்றோர் இந்த காரியத்தில் அசதியாக கண்டுக்காமல் விட்டுறதுனால சமுதாயத்தில் வாலிபர்கள் அநேகர் சரியாக சிந்திக்கும் திறன் இல்லாதவங்களா, தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதில் பலன் இல்லாதவர்களாக இருக்காங்க. பாவமான காரியங்களில் நடக்க அவங்கள ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தங்கள் பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டுட்ட பெற்றோர்கள் நியாய தீர்ப்பின் நாளில் அவங்க பரலோகத்தை இழந்ததற்கான காரணம் அவங்க தானே தெரிய வரும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ண முடியும் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் ஈவினிங்ஸில் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தன் பிள்ளைகள் பொழுது சாயிற நேரத்தில் வீட்டில் இருக்காங்களா, லேட் நைட் வீட்டுக்கு வராங்களான்னு பாருங்கள். எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் வீட்டில் ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கவனமாக இருங்க. சில வாலிபர்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பொய் சொல்லிட்டு அவங்க செய்கிற தவறுகளை மூடி மறைப்பாங்க.
ஒரு நிலத்தை நல்லா பண்படுத்தி நல்லா பராமரித்து பிறகு அதன் மூலமாக கிடைக்கிற பலன் அருமையாக இருக்கும். நிலத்தை கண்டுக்காமல் அப்படியே எப்படியாவது போகட்டும்னு விட்டுட்டா, ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சரியாக விட்டுட்டா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். நிலம் வீணாக போகும், எந்த பலனும் தராது. அது மாதிரி தான் நம்ம பிள்ளைகளை கண்டுக்காமல் அவங்க போக்கில் விட்டுட்டா சாத்தான் விதைக்கிற கலைகளில் அவங்க வாழ்க்கையே வீணாகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கெட்ட கனிகள் அல்லது கனிகளே கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடாது. இப்போவே செயல்படுங்க. உங்கள் ஜபத்தினால தேவ பலத்தினால கலைகளை பிடுங்கி எரிஞ்சு அவங்கள சீர்படுத்துங்க. இந்த தலைப்பின் கீழே இன்னும் தொடர்ந்து படிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.